மரண தருவாயில் சிலுவையில் இயேசு பேசிய முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை நமக்கு மன்னித்தலை கற்றுக் கொடுக்கிறது. மன்னித்தல் என்பது இயேசுடைய பிரதான குணமாக இருந்தது. அவர் பாவிகளை ரட்சிக்கும் பொழுது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஒருவரிடத்திலே மன்னிக்கும் குணம் இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் வர ஆரம்பிக்கிறது. குறிப்பாக நம்மிடத்திலே எந்த தவறும் இல்லாத பொழுதும் கூட நம் மீது குற்றம் சுமத்துகிறவர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களை கூட நாம் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நமக்கு உணர்த்துகிறார். பாருங்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை மன்னிக்கச் சொல்லி வேண்டுகிறார். அவர்கள் செய்கிறது என்ன? குற்றமில்லாத ஒரு தெய்வத்தை அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். ஒரு இரட்சகராக தேவ குமாரனாக வந்திருக்கிற ஒருவரை நாம் இப்படி சிலுவையில் அறைகிறோமே என்கிற அந்த சத்தியத்தை கூட அறியாமல், அவர்கள் செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் அவர்களை அறியாமல் செய்கிறார்களே, இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டுகிறார். நாம் ஏன் மன்னிக்கும் குணத்தோடு இருக்க வேண்டும்? மத்தேயு 6வது அதிகாரத்திலே 14 மற்றும் 15வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று சொல்லுகிறார். அன்றாடம் நம் வாழ்க்கையிலே நம்மோடு பயணிக்கிற மற்றவர்களை நாம் மன்னிக்கிற ஒரு குணத்தோடு நாம் இருக்கும் பொழுது பரமபிதா நம்மளுடைய தப்பிதங்களையும் அவர் மன்னிப்பார். அப்படி அவர்களுடைய தப்பிதங்களை நாம் மன்னியாதிருந்தால் பிதா நம்மளுடைய தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் சொன்னது மட்டுமில்லாமல் அவர் மரண தருவாயிலும் கூட அவர் பிதாவை நோக்கி இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். நமக்கு எதிரிடையாய் வரக்கூடிய மனிதர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது பரமபிதா நம்மளுடைய தப்பிதங்களையும் மன்னிப்பார். ஆகவே இந்த வசனத்தை நாம் தியானித்து நமக்கு எதிரியாய் இருக்கிறவர்களை கூட நாம் மன்னிக்கும் சுபாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன இந்த வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.